வணக்கம். தமிழ் வளர்ப்போம். உங்கள் கட்டிலுக்கு கீழே என்ன இருக்குது, இதெல்லாம் இருந்தால் வீட்டில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கட்டிலுக்கு கீழே என்ன என்ன பொருளெல்லாம் இருக்குது, இந்த பொருட்கள் எல்லாம் கீழே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பிரச்சனை தான் வரும். இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே நிச்சயமாக கட்டிலுங்கிறது இருக்குது. குடிசை வீடாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கட்டில் இருக்குது. நான் நம்ம நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு இடமும் அதுதான். அந்த கட்டிலுக்கு கீழே குப்பை போல ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. இப்படி குப்பையாக இருந்தால் வீட்டில் தேவையில்லாத வம்பு வழக்குகள், மன கஷ்டங்கள் உருவாகும். நம்ம வாழும் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் தனித்துவமாக வெவ்வேறு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அம்சமாகவே அமைஞ்சிருக்கு. பூஜை அறையில் தெய்வ அம்சம் எப்படி நிரம்பியிருக்கு, அதுபோல தான் நாம் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு ஆற்றல் வெளிப்படும். அதில் நாம் படுத்து உறங்கக்கூடிய கட்டில் இருக்கும் படுக்கை அறை நேர்மறை ஆற்றலை வெளியிடுவதாக இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கட்டிலுக்கு கீழே கட்டாயம் குப்பை போல அடைத்து வச்சிருக்கிறது எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும். நம்ம வீடும் நம்ம மனமும் ஒன்று தான். நம்ம மனதில் குப்பை போல தேவையில்லாத எண்ணங்களை சேர்த்து வச்சிருந்தா என்ன ஆகும், தேவையில்லாத சிந்தனைகள் வாழ்க்கை பாதையை மாற்றி ஒழுக்கத்தை கெடுத்துடும். அதே போல தான் வீட்லேயுமே தேவையில்லாத குப்பைகளை சேர்த்துட்டே இருந்தோன்னா அது எதிர்மறை ஆற்றலை தான் வெளிப்படுத்தும். இதனால் குடும்பத்தில் நிறைய சிக்கல்களும் பண வரவும் தடைப்படும். அதுபோல தான் படுக்கை அறையை குப்பையாக வைத்திருக்காம அது நல்ல சிந்தனைகளை நமக்கு தருவதில்லை. குப்பையாக வைத்திருக்கிறதால நல்ல சிந்தனைகள் நமக்கு தருவதில்லை. ஒருவரது கட்டிலுக்கு கீழே பார்த்தா சுத்தமாக எந்த பொருளும் இல்லாமல் இருக்கணும். கண்ட குப்பைகளை சேகரித்து மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருந்தோம்னா அதில் மூட்டை பூச்சிகளும் கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் தான் இருக்கும். இவையெல்லாம் நேர்மறை ஆற்றலை தடுத்து எதிர்மறை ஆற்றலை வெளிப்படும். அதிலும் குறிப்பாக பழைய இரும்பாலான ட்ரங்க் பெட்டிகள், கடினமான ஆயுதங்கள் போன்ற பொருட்களை கட்டிலுக்கு அடியில் போட்டு வைக்கிறதால அந்த வீட்டில் நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. குப்பைகளை சேர்த்து வைக்க பரண் அமைக்கப்பட்டிருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதையும் மீறி உங்கள் வீட்டு கட்டிலுக்கு அடியில் நீங்கள் குப்பை போல சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் தான் வீட்டிற்கு வரும். நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தாலும் அது தடைபட்டு போயிடும். பயன்படுத்திய பழைய துணிமணிகள், காலணிகள் போன்றவற்றை கட்டிலுக்கு அடியில் இருக்கவே இருக்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் செய்யும் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் கட்டிலுக்கு அடியில் வைக்கவே கூடாது. பலரது வீடுகளில் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப இடமில்லாத காரணத்தால் அந்த பொருட்கள் எல்லாம் கட்டிலுக்கு அடியில் குவிச்சு வச்சுருக்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுபோல் செய்யவே கூடாது. தொழில் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை போய் கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சுருந்தோம்னா எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எனவே எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் என்ன போட்டு வைத்திருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் கட்டிலுக்கு கீழே எந்த விதமான பொருட்களும் இல்லாமல் சுத்தமாக வைத்திருங்க. நாளை இது போன்ற சிறப்பான பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் வளர்ப்போம்.